ஏ பச்சக்கிளே எங்க போற வாயில வசம்ப வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கும்பிடுடா எடுபட்ட வேலை போகும்போது எங்க போற கேக்குற விளங்குமாடா போடா போடா போய் வேலை வெட்டி இருந்தா பாருடா கேக்குறான் டீட்டியல் ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்க கொஞ்சம் சும்மா இருறா இல்லப்பா மேட்டூர்ல இருந்து தப்பிச்சு ராசா வச்ச வழியா ஒரு முதல்ல பல்ல பருத்தா முதலையா அட முதலைக்கு பிறந்தவன இந்த முதலே சொல்லப்படாதானா பாவில வந்து நின்னு அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம அலமோதிக்கிட்டு இருக்க இப்ப முதலைங்கிறா பொல்ல மாதிரி போன சீக்கிரம் அவன் சத்தத்தை கட்டு முதல்ல வேலை வந்துரு போது கொஞ்சம் சும்மா இருறா சத்தம் போட்டதுக்கே இந்த பதறு பதறான் கார் வரட்டும் இன்னைக்கு கவுத்துற வேண்டியதுதான் முதல்ல வர கட்டாம சொல்லாமல கட்டாம சொல்லாமல உன்னை இருந்தா நிக்குதே உன் மண்டே உடச்சு நான் மாவளுக்கு வச்சல நிக்கியடா துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான் துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் அப்பா என்ன இருட்டு நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு கொஞ்சம் பயந்தாளா இருந்தா ஆம்பிடுதியா ஐயோ நெருப்பட்டி மரத்தாப்புல வச்சுட்டு வந்துட்டமே இந்த அத்துவான காட்டுல இந்நேரத்துல எவன்ட்ட போய் நெருப்படி கேக்குறது தம்பி யாரு தம்பி ஐயா நெருப்பட்டி கேட்டீங்க ஆமாங்க இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம் நீங்களா வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சு மழை வீது பத்த வச்சிடறையா என்ன மனுஷன் ஐயோ தீப்பட்டி வந்துருச்சுங்கயா எடுத்துக்கிறேன் ஏப்பா இப்படி தலைவரிக்க முடியாது என்னை காப்பாத்து பயப்படாத நான் இருக்க சொல்லி பாத்துட்டியா பேய பேய கண்டு நீ ஏப்பா பயப்படுற நேத்தி மனுஷனா இருக்கிறவன் இன்னைக்கு பேயா போறான் இன்னைக்கு மனுஷனா இருக்கிறோம் நாளைக்கு பேயாக போறான் நான் இருக்கேன் ராஜா நீ பயப்படாத ஐயா உங்களை பார்த்தவனதான் எனக்கு ஒரு தைரியமே வருது அந்த கடவுளே கண்ணு முன்னால வந்து காய்ச்சி தர்ற மாதிரி இருக்கு தயவு பண்ணி என்னை கொண்டு எங்க வீட்டுல விட்டுருக்கியா ஐயா ஐயா உங்க கால வந்து கெஞ்சு கேக்குறியா இங்க என்ன கொண்டு காப்பாத்தாட விட்டுருக்கியா ஐயா 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 சல சல இங்கே பேயா பாரதி 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 நில்லுப்பா எங்கயோ அவசரமா போற போல் இருக்கு ஆமா ஏன் இல்ல வேமா ஒரே அதான் கேட்டேன் அந்த பீடியை கொடு வலிக்குதா ஆமா ஏ இல்ல கத்திரியேன்னு கேட்டேன் ஒன்னா தெரியா பாப்பா உன் கைய காலான நினைச்சு கேக்குற விட்டுப்பா என்னவா நினைக்கிற உன் கைய காலான நினைச்சு கேக்குறப்பா விட்டுப்பா ஏன் அப்படி நினைக்கிற கைய நீ காலா நினைச்சினா கால நீ என்னவா நினைப்ப எது என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற கைய நீ காலா நினைப்ப வாய நீ மூக்கா நினைப்ப மூக்க நீ காலா நினைப்பியா ஏன் இப்படி கைய காலா நினைச்ச எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்றத சொல்லு 98 99 எதுக்கு கைய காலா நினைச்சேன்னு சொல்லு ஏப்பா உன்ன பெரியவர் சீக்கிரமா வர சொல்லுகாரு மேம் அப்போ ஆமாமா மறந்து போயிட்ட அப்பா வாயாலே சுளுக்கு எடுக்கறானே அண்ணே அண்ணே உன் கைய காலா நினைச்சு கேக்குற கொஞ்சம் நெருப்பு குடிப்பீங்களா என்ன நினைச்சு கேக்குற கைய காலா நினைச்சு கேக்குறேன் கைய எதுக்கு காலா நினைக்கிற கைய காலா நினைச்சுனா அப்ப காலம் என்ன வேணாலும் அப்புறம் நம்ம கேட்டானே தண்ணி நீ போட்டிருக்கியா அப்புறம் நம்ம கேட்டானே அது என்ன தொண்ணூத்தி 99 அப்புறம் நம்ம கேட்டானே அப்புறம் நம்ம கேட்டானே அவன் கேட்டத கூட அவன் கேட்க மாட்டான் இன்னைக்கு காலையில எழுந்திருத்து குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுள் என்ன
என்னங்கடா? ஆஹா, ஏலே, என்ன கிண்டலா? புளியடறாதீங்க. நாங்களா தேக்குடா ஆரையும் பாப்போம். பழைய வெள்ளைய தேவா பாஞ்சாலம் குறிச்சியில் வெள்ளையனா மெச்சினேன் வீராங்கனா மெச்சினேன். உதாரா வாங்கடா வட்டத்தை போட்டு நின்னுக்குறவன். என்னங்கடா எங்களை எல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள அவ்வளவு கேவலமா இருக்கா? சின்னமலூர் அது அந்த ஊருக்கு தான் கேட்கணும். நாட்டுல எவனுக்குமே விவரம் பத்தலடா. ஆஹா, சரிதான்டா. அண்ணா வணக்கம். பாத்திர வண்டிதான். மரியாதை போவோம்டா, மரியாதை போவோம். என்ன யார் நினைச்சிட்டு கிடைக்கிறீங்க? நினைச்சு கிடைக்கிறா ஏண்டா விளையாடுறீ? தொலைச்சிருவோம்டா, கட்டி சீராஞ்சு போவீங்க. அவசரப்படாதீங்க, நீங்க பெரியவங்க, நீங்களா பார்த்து ஒரு நியாயத்தை சொல்லுங்க. நான் பாட்டுக்கு சும்மா இருந்தீங்க, நீங்க பொட்டு பொட்டு அடிக்கலாமா? உங்களுக்கு எனக்கு பிரச்சனை தான் சொல்லுங்க, உங்க கால நான் வந்துடுறேன். என்னதா இருந்தாலும் ஒரு ஊருக்கு அறிங்க, நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா சரிப்பாடு அடிங்க. நீங்க அப்படி ஆள் நீ தங்க மேல வர்றாரு கேக்குறதுக்கு ஆள் இல்லையா? இவர் யார் தெரியுமாயா? நான் கட்டுக்க போற பூசையா? போதும் விடியா, இன்னைக்கு நீ என்ன கட்டிக்க போற பூசை என்ன சொல்ல? ஆமாயா, அளவோட ஆட்டியா? சே, மகா மட்டமான பழப்பா இருக்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்த முடியல. கமலா உள்ள பூந்தா காருக்கு காத்தடின்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறான். பிரேமா உள்ள பூந்தா பேட்டரி சரியில்லை சொல்லி வெளியே அனுப்பிடுறான். ரேனியா உள்ள பூந்தா ரேடியேட்டர் சரியில்லை சொல்லி வெளியே அனுப்பிடுறான். இது ஒரு ரேடியேட்டர், இவனுக்கு நான் ஒரு மீடியேட்டர். வண்டி எந்தெந்த கோணத்துல ஆடுதோ அந்தந்த கோணத்துல நானும் ஆட வேண்டியதா இருக்கு. என்ன நடக்குது இங்க? நடக்கிறவங்களா அது மாதிரி நடந்துட்டா இருக்கு, நான் மட்டும் தான் நிக்கிறேன். அது தெரியுதுயா, காரே அப்படி அப்படி ஆடுது. ஓ, அத கேக்குறீங்களா? வண்டி ஏற்கனவே ஒரு ஆட்டக்கார மாட்ட இருந்துச்சு, அத ஆடுது. உள்ள யாரும் இருக்காங்களா? ஓ இல்லையா, இல்லையா, இல்லையா. தேங்க்யூ சார். டிரைவர் சார், நாளைக்கு எந்த இடம்? ஏன் இதே இடம் தான். கரெக்டா நாளைக்கு இதே டைமுக்கு வந்துடுறேன். எதுக்கு லாரியோட வந்து ஏத்திட்டு போறேக்கா? ஐயா நான் வரமாட்டேன்டா, என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. நாளைக்கு ஃபியட் கார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் கம்பெனி, பை. போலாளி, போலாளி சொல்றேன்னு கோவிக்கப்படாது. கோவிக்கிற மாதிரி சொல்லாத. ஐயா உங்களுக்கு தான் வீடு இருக்கு, ஏசி ரூம் இருக்கு, எத்தனையோ ஹோட்டல் இருக்கு. அங்க வச்சுக்கப்படாத சகதி எல்லாம். வீட்டுல தப்பு பண்ணா பொண்ணுக்கு தெரிஞ்சு போகும், ஹோட்டல்ல தப்பு பண்ணா பேப்பர் காரங்க போட்டுருவாங்க. அதனாலதான் இந்த மாதிரி நடமாடும் பெற்றுமா ஏற்பாடு பண்ணிருக்கேன். எப்படி அப்ப ஒண்ணு செய்யா, இந்த சட்டையை கழட்டிட்டு ஒரு ஜிப்பாவும் ஒரு ரத்தன பட்டியும் கொடுத்தீங்கன்னா எப்படி ஓரமா போய் உட்காந்துக்கிறேன்.
உங்ககிட்ட வேலை பாக்குறதுக்கு பேசாம பம்பாய் ரெட் லைட் ஏரியாவில வேலை பத்தலாம் போல் இருக்கு. அங்கே போயிடுங்கிறேன். ஐயா என்ன விளையாட்டா சொன்ன முடிவு பண்ணிட்டாரு. யாராவது சுமங்கல திருஷ்டி சுத்த சொல்லுங்க. சுமங்கலிக்கு நான் எங்க போவேன்? இன்னொரு பொண்டாட்டி நான் கல்யாணம் பண்ணிட்டாத்தா? கவலைப்படாதீங்க, நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். பொண்டாட்டிக்கா சுமங்கலிக்கு அப்படியே பாருங்களேன் பஞ்சு. மூணு சுத்துக்கு 300 ரூபாயா? இவன் மட்டும் என்ன சுத்துனா 3000 ரூபாய். நீ என்ன பண்ற? இந்த பொண்ணை கூட்டு போய் என் வண்டியில வச்சிரு. என்ன பதற? என்னமோ ஓ முண்டாடி நான் கூப்பிட்ட மாதிரி. எங்க இருக்க? இங்க இருக்க. ஓ இங்கயா? என் முண்டாட்டியதான். பரவாயில்லங்கிற. எது ஓ முண்டாட்டியா? நீ அம்மாவாசையா இருக்க, அவ பௌர்ணமியா இருக்க, எப்படி? ஓ அத கேக்குறீங்களா? பாம்பேல பஜன்லால் வீட்டுல வேலை பாத்துக்கிட்டேன். அப்படியே அங்க அமைச்சு இங்க கூட்டி வந்துட்டேன். பஜன்லாலே அவரை கூட்டி வந்தீங்கன்னா அல்வா கண்டவா? அவர் மகளங்க. நீ என்ன பண்ற? மறுபடியும் பாம்பே போச்சு. வா போவோன்றேன். கண்ணல்ல ஓ வீடு இங்க இருக்கா? மஞ்சு மஞ்சு என்ன பூட்டி இருக்கு? ஹலோ ஹலோ ஹலோ. என் முண்டாடி மஞ்சு பாத்தீங்களா? இப்பதான் முதலாளி வந்து கார்ல கூட்டி போனாரு. முதலாளி வந்து கார்ல கூட்டி போனாரா? அவர் எதுக்கு கார்ல கூட்டி போறாரு? முதலாளி என் குலதெய்வத்தை எங்கடா கூட்டி போனாரு? முதலாளி 700 கெடுத்த முதலாளி. கார் ஆடுது. கண்ணாடி வாசி திறந்துடா. ஐயோ டே முதலாளி, அடி கள்ளி. இந்த கட்டாளியா வந்து பறந்துருக்கேன். அப்புறம் வச்சுக்கிறேன். யோ உன்னை தெய்வமா நினைச்சுக்கே, உன் காலை பிடிச்சிருந்த கழுத்தை பிடிக்க வச்சுட்டிய. உன்னைய கொல்லாம போட மாட்டேன். மஞ்சு நீங்க இருக்க? நான் இங்கதான் இருக்கேன். முதலாளி கூட நீ கார்ல போல இல்லையே? ஏதாவது கனவு கனவு கண்டீங்களா? ஆமா. ஐயோ பகல்ல கண்ட கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்களே. ஐயோ நீ எதுக்கு பக்கத்துல வரலாம்? மறுபடியும் அந்த கார் சத்தம் வாடி என்னோட வா வா. ஐயோ வந்துட்டானே, உன்னை எங்கேயாச்சும் ஒளிய வைக்கணுமே. வா 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 வா. முதலாளி என்ன பக்கம்? ஏன் வேற யாரும் எதிர்பார்த்து சாமி பக்தரை தேடி வந்த மாதிரி முதலாளி என்ன தேடி வந்திருக்கீங்களா கேட்டேன். பக்தி இங்க அதிகமா இருக்கும், அங்க சாமி தேடி வர்றது இருக்கதானே. எங்க இந்த மஞ்சு? அவளுக்கு நீங்க கேக்குறீங்க? இல்ல ஒரு சும்மா குடும்பம் பாசம் அதுதான். உடம்பு சரி சொல்லி மேஸ்திரிய பாக்க போயிருக்க. என்ன உடம்பு சரி இல்லைன்னு மேஸ்திரி கீஸ்திரின்னு சொல்லிட்டு இருக்க? போனா சிமெண்ட் செங்கலை வச்சு பூச்சிட போறாங்க. ஐயா ஐயா நீ என்ன பண்ற? எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி டாக்டர் இருக்காரு, பிரமாதமா பாப்பாரு. உன் பொண்டாட்டி இங்க கூட்டு வா, போய் பாத்துருவோம். போய் கூட்டு வாயா. சரியா நீங்க உள்ள உட்கார. இங்க உட்கார்ந்தா தான் காத்தாட உட்காரலாம். நீ போப்பா. கடவுளே தெய்வமே இன்னைக்கு இப்படி வே இருக்குது. என்ன கரைச்சிப்பு பச்சையா இருக்கு? வெள்ளதான் இல்லையே. ஏண்டா பொண்டாட்டிய டிக்கிக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறியா? முதலாளி நான் ரெடி போலாமா? இல்ல இந்த வண்டியை நானே எடுத்துட்டு போறேன். ஏன் எதுக்கு? இல்ல உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைனு சொன்ன, இல்ல நீ போய் ஆஸ்பத்திரியில பாரு, நான் அந்த வண்டியை எடுத்துட்டு போறேன். முதலாளி நீங்க வந்த வண்டி அங்க இருக்கு. சொல்ல பண்ணாதப்பா. முதலாளி இன்னைக்கு முதலாளி. ஐயா ஐயா என்ன சென்ட் போட்டிருக்கா? இந்த தூக்கு தூக்குது. தூக்கணும் தூக்கணும். ஐயோ இந்த நிலைமையில நான் எப்படி இருப்பான்? சேலையை கொடுத்து கட்டிக்கிட்டு அப்புறம் தான் உம்மா சும்மாவா. ஐயோ நம்ம ஸ்டெப்பனியை காணாம கார் ஸ்டெப்பனியா இருக்கு. ஐயோ மோசம் போயிட்டே. அட பாவி எம்னாலே வைப்ப கடத்திரியாடே. வெளியில வரும்போது டிக்கில மாட்டிக்கிச்சு, அங்கேயே விட்டுட்டேன்.
ஆடி என் கண்ணே பகா, இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். இன்னைக்கே இப்பவே ராஜபாட்டு ராஜாராமைய மச்சினன் வர சொல்லி அவனை முன்னால விட்டு நான் பின்னால பல வேலை பாக்குறேன். எங்க ஆத்தா பிராரி மேல ஆன எவ்வளவு தொலைச்சாலும் வீச்சம் போகாது. தப்பா எவ்வளவு இருக்கு, என்ன அழுக்கே வர மாட்டேங்குது, கண்ணாடி இல்லையா? ஐயா என் பொண்ணு ராதா மெட்ராஸ்ல இருந்து வருது. ஆமா, கார் எடுத்துட்டு போய் கூட்டுவா. அப்படி அந்த மாலதி மாதம் சேர்த்து ஒன்னா கூட்டி வந்துருதா? மாலதி காருக்குள்ள தாண்டா இருக்கா? மூணு நாளைக்கு மேல கூட்டி வந்தது, இன்னும் காருக்குள்ள தான் இருக்கா? இது பரவாயில்லையே, போன வாரம் கூட்டு வந்து இன்னும் ஜீப்லயே இருக்கு. சரி, வண்டியில போய் மொத்தமா ஆத்துக்குள்ள விட்டு அலசனம் கரும கரும. சிங்கரம் சிங்கரம். அம்மா முன்னால போதே அந்த அம்பாசிடர் காரை ஃபாலோ பண்ணு. எதுக்குமா? என் கூட படிச்சவரு, அட்ரஸ் வாங்க மறந்துட்ட. நீ பின்னாலேயே போய் அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சந்தோஷம். மாமா. அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. பரிச்சயம் எப்படி இருக்க? நல்லா எழுதிருக்கேன். முன்னால உட்காந்த பொண்ணு நல்லா எழுதிருந்தா அவங்க பொண்ணு நல்லா எழுதிருக்கும். ஐயா, காலேஜ் பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே நீங்க வைக்கிற பரீட்சை தான் உங்க பொண்ணு பாஸ் ஆகணும். அப்படி என்ன பரீட்சை? கல்யாண பரீட்சை. கரெக்ட் கரெக்ட். நீ போமா, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. போமா, போய் ரெஸ்ட் எடுமா. ஐயா என்ன ஐயா? ஒண்ணு இல்லையா? அப்புறம் கூப்பிட்டு ஒரு விஷயம். அதாவது மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற நல்ல எண்ணத்துல மனசை திறப்படுத்திக்கங்க. சுற்றுப்புற சூழ்நிலையில கச்சபட்டாலாம் தேவையில்லை. பாக்கலாம். பார்த்த வரைக்கும் போதுங்கயா. உன் வேலையே பாருயா. ஓகேயா. நீ என் ஏன் மேல செய்யற நாட்டுக்கே சேவை செய்யும் நாகரிக கோமாளி வந்தேன் ஐயா. எப்ப வந்த, எதுல வந்த, நாளில வந்தியா, நடந்து வந்தியா? சொல்லவே இல்லையே. வீட்டுல விசேஷமா? அக்கா உண்டா இருக்குதா? அக்கா குண்டா தான்டா இருக்கா. டேய், அப்படி எது எனக்கு தெரியாம ஆயிரம் சொல்லிதான்டா பயந்துகிட்டு இருக்கேன். உன் தனியா பசங்க வாடா சாப்பாடு. சாப்பாடு உனக்குதான் குட்டிக்கு தயார் பண்றி, பாத்துக்கிட்டு பாப்போ. செத்த மீன் செய்யா கருவாடு. ஏன்டா இதுக்கு தான் இருந்து வந்தியா? போடா பின்னாடி போடா போடா. ஏன் மச்சான் இப்படி கொந்தளிக்கிற? சூ, சொல்றத கேளுடா. எம்பதாளி ஒரு பொம்பளை பொறுக்கி, அவனுக்கு உங்க அக்கா மேல ஒரு கண்ணு, அவன் மேல ஏன் கண்ணு? போற போக்க பார்த்தா கொலையே பண்ணிரும் போடுறா. ஐயோ மச்சான், அவசரப்பட்டுறாத. இப்பெல்லாம் ஜெயில தலையோ தொங்க விட்டு அடிக்கிறாங்க. அதுக்கு தான் உன்ன வர சொன்னேன். அடுத்த பஸ் எப்ப நான் ஊருக்கு போறோம்? சொல்றத கேளுடா. நேர போற, ஒரு கத்திய கையில எடுக்கற, ஒரு கிண்ணத்தையும் கையில எடுக்கிற. எதுக்கு மச்சான்? விஷயத்தை முடிச்சிடா. என்ன மச்சான் சொல்ற? முட்டாப்பள சொல்றத கேளுடா. என்ன மச்சான் கண்ணத்துல சுண்ணாம்பு தடவற? சுண்ணாம்புலடா வெண்ணெய். உள்ள ஊரி ஏஜ போதேப்பா. அஜ ஊரியா எரும வெண்ணெய் மடையா? சிங்கப்பூர் சேவிங் கிரீம்டா. உரம் போட்டு வளர்த்த மீசைய இப்படி ஒரு நொடியில எடுக்க சொல்றாரு. You are a handsome, beautiful man. எவ்வளவு அழகா இருக்கு. பிளீஸ் ஃபாலோ மீ. ஓ மை காட். மச்சா, கதவை திறந்தது ஒரு ஆள் உள்ள வந்து. டேய், உன்னை எத்தனை தடவை சொல்லிருக்கேன் வெளியே போகாத, பல பல்லு போன சொல்லு பசங்க எல்லாம் வருவாங்கன்னு. போகாதுன்னு சொன்னா இல்லையா? பொறிக்கு பசங்க யாரே? இவன் தான். முதலாளி, நீங்க எப்ப வந்தீங்க? நீ பொறிக்கின்னு சொன்னீங்க, அப்பவே வந்துட்டேன். முதலாளியா? நான் கதவை திறந்த உடனே என்ன முன்னாடி கொட்டிட்டா. முன்னாடியா? அமெரிக்காவில ஆம்பளைக்கு பூரா மஜாக்கு பண்ற வேலை பாத்துக்கிண்டா, லீவ்ல வந்திருக்கான். அமெரிக்கா போகும்? லீவ் முடிஞ்சவன. லீவ் முடிஞ்சவன அமெரிக்கா போக வேண்டாம். அப்ப வேலை யாரு தரணும்? நான் தர்றேன்.
இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னொன்னு பஸ்ல வரும்போது ஒரு காலை பைய முதுகுல தடவிட்டான். என்ன பண்ணீங்களோ சொல்லுது. போறேன் என்ன பேசுறது ஒண்ணும் புரியல. என்னது மாட்டோம். சரி, அடியில உட்காரு. அமெரிக்கா இருந்து வந்தவங்க எல்லாம் அடியில உட்கார மாட்டாங்க. என்ன அடியில உட்கார மாட்டாங்க, மடியில உட்கார மாட்டாங்க? அஞ்சுக்குள்ள அரிசி கொட்டலாம் போல இருக்கு. குறும்ப இருட்டா இருக்கு. மண்ணா கூச்ச இழுத்தான் ஜட்டி ஊத்தாரம். ஐயா, இத்தனை நாளா இந்த இடம் என் கண்ணுல படவே இல்லையே. யார் இடம்? ஐயா, உங்க சம்பந்தியோட இடம். யா சம்பந்தியோட இடமா? வெரி குட். பணம் இல்லாமலே இந்த இடத்தை வாங்கிடலாம். பாத்தீங்களா ஐயா, உங்க சம்பந்தி ஐயாவுக்கு எவ்வளவு அக்கறைன்னு அவரா ஓடி வந்து கேட்ட துறக்கிறாரு. இனிமே இந்த வடிவேலு தான் நம்ம வீட்டு வாட்ச்மேன். என்னையா சொல்றீங்க? ஒரிஜினல் வாட்ச்மேன் சீட்டை கிழிச்சு அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். இது நல்லா இருக்கு. சம்பந்தியா வந்தவங்களை சம்பளமே இல்லாம வேலை வாங்கக்கூடிய சமத்தியம் உங்க ஒருத்தருக்கு தயா இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டு சமையல்காரி சீட்டையும் கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். அப்ப சுவா வாட்ச்மேன் வடிவேலு ஓய். ஐயா, என்ன இன்னைக்கு வச்ச குழம்பு, செம்புல வச்ச தண்ணி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால உன் கை நிறைய தங்க வளையல் செஞ்சு போலாம் இருக்கேன். மூணு மாசமா மல்லிகை புகட்டிட்டு இருக்க, ஒரு மணி பூ வாங்கி தர வக்கு இல்ல, வளையல் வாங்கி தரறா. என்ன வேணாலும் சொல்லி, ஆனா வக்கு இல்ல மட்டும் சொல்லாத. ஒரு நிமிஷத்துல எப்படி வரேன் பாரு. ஹாய். நீ வாங்கி கொடுத்த அசுத்திரம் தான். ஐயா, என்ன இவர் இந்த இடத்துல வர்றாரு? முதலாளி, என்ன சாமத்துல வர்றீங்க? என்ன சமாச்சாரமா தான், நம்ம வீடு தானே? எது என் வீடா உங்க வீடா? என்ன முதலாளி, அமெரிக்கா? ஓஹோ, என் குழந்தையாளா? போராளி, நேர போய் இந்த பக்கமா கட் பண்றீங்க.
ஸ்ட்ரைட்டா போயிராதீங்க. கசுத்துறேன் மாப்பிள இன்னைக்கு. ஐ நீங்களே வச்சு விடுங்க. என்னது அமெரிக்கா இந்தியன் ஸ்டைல மாறிச்சா? மாப்பிள நீ என்ன இங்க உட்கார்ந்து இருக்க? என்ன மச்சான், கச கசன் இருக்கிற இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு ரொம்ப போர் அடிக்குது, தம்மடிச்சு நாளாச்சுன்னு ரெட்டத்தை மடிக்கிறேன். ஐயோ அட பாவியும் கொக்கா தனியா இருக்கா வீட்டுல? என் முதல் உள்ள போயிருக்காண்டா, போய் வர பத்து நிமிஷம் ஆச்சுடா. இன்னைக்கு இந்த குடும்பத்தை எடுத்து ஊரை கூட்டி மானவரையால கப்பல மானவரி ஏத்த போறாங்க. தலையே இவ்வளவு பெருசா இருக்க ஜட மச்சான். முதலாளி அக்கா தலையில கைய வச்சான். நீ கவலைப்படாதா, இப்ப நான் அவன என்ன பண்றேன்னு மட்டும் பாரா. இதுக்காகத்தான் அவன் நாள் காத்துக்கிறனே. மாப்ள நீ லைட் ஆஃப் பண்ணு. நான் அவன் லைட் ஆஃப் பண்றதா? சுச்சோ அமெரிக்கா, உன் தலையில பூ வச்சதுக்கு இதுதான் தண்டனையா? எங்க அங்கிள் என் தலையில பூ வச்ச? வேணா என் தலைய பாரு. என்னது தலை எங்க இருக்கு? ஆம்பளையா? ஆமா அங்கிள், நான் ஆம்பளைதான். அடச்சே, பொம்பளை வேஷம் போட்டு அதே மாதிரி பேச்சு வந்துருச்சு. நான் ஆம்பளைதான். ஆமா முதலாளி, நீங்க திருந்ததுக்காக நாங்க நடத்துற நாடகம் இனிமேல அப்படி தப்பு பண்ணாதீங்க. முழுங்க என்ன இனிமே? ஒண்ணு இல்ல, எந்த பொம்பளையுமே நினைக்க மாட்டேன். ஒரு கோழியோட குழந்தைய கொலை பண்ணி எனக்கு சமையல் பண்ணிட்டாக்கா? என்னடா சொல்ற, முட்டை குழம்பு என்ன சொன்னேன்?